ஹே வணக்கம் மக்களே, நான் உங்கள் விகேஷ் அண்ட் இது உங்களை நீங்கள் பற்றி விகேஷ் யூடியூப் சேனல். சுத்தனமணி மூதி பார்த்தோன்னு இருக்கோம். இந்த இணையம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா நியூ லான்ச் என்ன கிராஃபிக் அந்த ஆப் பற்றி பார்த்துலாம். சில பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ரெடி பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கடைசி விஷயமாக நான் பார்த்தா தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா மக்களே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புது அப்டேட்டாக இருந்தாலும் அதில் போடுறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ஆப்பாலும் முன்னாடி கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண பாருங்க மக்களே. ஓகே மக்களே, இதோட ஆப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டெலிகிராம் ஜாயில் இருக்குது. ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துடலாம். மேலே பாருங்கள், லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், ரிஜிஸ்டர்னு ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ரெஃபர் கோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். யாரோ மாதிரி மாதிரி இருக்கா, அது கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரெஃபர் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிருக்கும். அப்படி அப்ளை ஆகல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் மாதத்தில் ரெஃபர் கோட் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் சைனப் போனஸ் கிடைக்கும். ஓகே மக்களை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஐ அக்ரி அண்டு அதை கொடுத்து அதை கிளிக் பண்ணிங்க. ஏறாம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படினா கீழே பாருங்கள் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு வெண்டி வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ண ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி தெரியும். அதில் கீழே பாருங்கள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் சைனப் போனஸ் 100 வந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வித்ரா, இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்ரா வாலெட்டில் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த 100 நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா மக்களே? அதை எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ கீழே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஆப் லிங்க் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ உள்ளே போய் எப்படி ஏன் பண்ண சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஐபி மெம்பர்ஷிப்புக்கு பார்த்துடலாம். கீழே பாருங்கள் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, விஐபி, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கரண்ட் விஐபி பார்த்தீங்கன்னா டெய்லி 1 ஆர்டர் தராங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1 ஆர்டர் மட்டும் தான் தராங்க. 1 ஆர்டர் பார்த்திங்கன்னா 10 ரூபா மட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படினு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செகண்ட் லெவல் விஐபி, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அது எப்போ ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டில் வந்து ஒரு 500 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிரும். ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேவா? கீழே பாருங்கள் இது பூரா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுல வந்து மணி கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விஐபி பாஸ் போட பாருங்கள். ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே மெயின் பேஜ் வந்துருங்க. மெயின் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க்கு ஸ்டேஷன் இது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபான்னு போட்டுப்பாங்க. அப்புறம் 100 ரூபா இப்போ மெம்பர் லெவல் 1 கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராப் தான் கொடுக்குறாங்க உங்களோட கரண்ட் லெவல். ஸோ ஓகேவா? இப்போ நான் கிராப் நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் மேட்ச் போகணும் ஒரு இது இங்கே ஒரு டிக் வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேட்ச்சில் ஒரு டிக் வரும். ஓகேவா? ஸோ 2 டிக் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் மேட்ச் அண்ட் பவுண்ட் அந்த லிங்க் வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக இருக்கிறது வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் சப்மிட் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி விட்றாங்க, ஆர்டர் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் பெண்டிங்னு நிற்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆகும் இந்த பெண்டிங் எடுக்க, சக்ஸஸ் ஆக வந்து ஒரு நிமிஷம் ஆகும். ஓகே உங்களுக்கு? ஸோ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துடும். உங்களோட மெயின் ஆர்டில் வந்து 10 ரூபா ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் டீம் 100 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண விருப்பம் இருந்தால் இதில் வந்து டீமில் கொடுத்து ரெஃபர் பண்ணி இப்போ கமிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கமிஷன் தான் வருது. இதில் பாருங்கள் ரெஃபர் லிங்க் இருக்கும், ரெஃபர் கோட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் ரெஃபர் லிங்க்கை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஃபர் கோடு வந்து அதிலேயே அப்ளை ஆயிரும். ஓகேவா மக்களே? இப்போ பாருங்கள் எப்படி அக்கௌண்ட் பைன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் வித்ரா அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்களா போதும் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும் மக்களே. இப்போ பாருங்கள் வித்ரா பேஜுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் மேலே வித்ரான்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் செட்டிங்ஸில் அந்த இதை, அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னாலே வித்ரா பேஜுக்கு போயிடும். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி வரும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா வருது. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து 10 ரூபா ஆட் பண்ணி விட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை.
பத்து ரூபா ஆட் பண்ணி விட்டாங்க. பாருங்க டுடே ஆட ஒன்று கொடுத்துருக்காங்க, பத்து ரூபா வந்துருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் வந்து 100 ரூபாய் எடுத்து சேர்த்து 10 ரூபா சேர்த்து மொத்தம் 110 ரூபா வந்துருச்சு. ஒரு 20 நாளைக்கு ஒர்க் பண்ணி அப்படின்னாலே ஒரு 300 ரூபா எடுத்துட்டு போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு மறக்காமல் இந்த ஆப் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் மக்களே. ஸோ ஆப் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நம்ம டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ எந்த ஒரு புது அப்டேட் இருந்தாலும் ஸோ அதில் போட்டதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணுறேன், மறக்காமல் நம்ம டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாரிங் பற்றின வீடியோஸ் தான் பிடிச்சினா நம்மளுக்கு சேனலில் இருக்கிற வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.